வில் ஸ்மித் ஹாலிவுட்டில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரில் இவரும் ஒருத்தர். இவருடைய நெட்வொர்த் கிட்டத்தட்ட 350 மில்லியன் US டாலர். 50 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. இவருடைய படங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் உலகம் முழுவதுமே இருக்கிறாங்க. பட் இந்த நிலைமை ஒரே நாளில் உருவாக்கப்பட்டது கிடையாது. இவர் இதை எப்படி உருவாக்கினாரு, இதை உருவாக்குறதுக்கு இவருக்கு சப்போர்ட்டாக இருந்த 5 நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வில் ஸ்மித் சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன்தான். இவர் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது இவருடைய அப்பா அம்மா பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அப்பா கூட வளர்ற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இவருக்கு வந்து அமைது. இவருடைய அப்பா வந்து ரொம்ப கண்டிப்புடையவர், ரொம்ப கோபக்காரர். வில் ஸ்மித் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவாராம், ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் இவருடைய அப்பாவுடைய ஒர்க்லேயும் வந்து இவர் வந்து பங்கெடுத்துக்குவாராம். இவருடைய அப்பாவுக்காக இவரும் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுப்பாராம். இந்த மாதிரி நாட்கள் நகர தொடங்குது, காலங்கள் நகர தொடங்குது. இவருக்கு ரேப் சாங் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, ரேப் சாங்ஸை வந்து கத்துக்கிட்டு அதை வந்து பாடவும் ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கிட்டத்தட்ட காலேஜ் படிக்க வேண்டிய வயசுல என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய அப்பா கிட்ட போயிட்டு, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரேப் சிங்கர் ஆக போறேன், என்னுடைய வாழ்க்கையே வந்து ரேப் சாங்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாரு. ஆனா அவருடைய அப்பாவுக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, இது வந்து சுத்த ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒழுங்காக உருப்படியாக போய் படித்த அப்படின்னா மட்டும்தான் நீ வாழ்க்கையில் உருப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இவருடைய அப்பா வந்து சொல்லிடுறாரு. இருந்தாலும் நான் வந்து ரேப் சாங்கில் போகணும் அப்படின்னு இவருடைய தீவிரமான விருப்பத்தை அவருடைய அப்பா கிட்ட சொன்னதுனால அவருடைய அப்பா சொல்கிறாரு, சரி நீ 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ, இந்த 1 வருஷத்தில் நீ சொல்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த டீலுக்கும் வில் ஸ்மித் ஒத்துக்கிறாரு. வில் ஸ்மித் சொன்ன மாதிரியே 1 வருஷத்துக்குள்ளே ரேப் சாங்ஸ் மூலமாக பாப்புலர் ஆகிறாரு. இவருடைய ஆல்பமெல்லாம் நிறையா விற்க ஆரம்பிக்குது, இவர் ஃபேமஸும் ஆயிடுறாரு. ஆனால் இது வந்து ரொம்ப நாள் நிலைக்கல. அவருடைய 3வது ஆல்பம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஃப்ளாப் ஆகுது. இதனால் இவருக்கு நிறைய பண இழப்புகள் ஏற்படுது. கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் US டாலர் வந்து டேக்ஸாக கட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இவனுக்கு வரும்போது, இவர்கிட்ட சுத்தமாக கையில் காசு இல்லை அப்படிங்கிறதுனால இவருடைய எல்லா சொத்துக்களையும், எல்லா ப்ராப்பர்ட்டியும், இவர்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த டைமில் இவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. இவருடைய பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த வில் ஸ்மித்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ ஏன் வந்து படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வில் ஸ்மித்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆர்வமெல்லாம் கிடையாது படத்தில் நடிக்கிறதுல. ஏன்னா நான் ஒரு நடிகன் கிடையாது, நான் ஒரு பாடகன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆழமாக நம்பிக்கிட்டு இருந்தார். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினதுனால, சரி நம்ம ஏதோ ஒரு ஆடிஷனுக்கு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பட ஆடிஷனுக்கு போய் நடிக்கிறாரு. 10 நிமிஷத்தில் அங்கே இருந்த அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு அசத்தலாக ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அப்போ தான் இவருக்கே தெரியும் தனக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அன்னைக்கே ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு கான்ட்ராக்டும் கிடைக்குது. அதன் மூலமாக முதல் முறையாக படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. அந்த வாய்ப்பையும் அவர் வந்து ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்கிறாரு. ஆனால் ஹாலிவுட்டில் என்டர் ஆன உடனேயே, படத்தில் நடிக்க ஆரம்பித்த உடனேயே இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நடிகராக வந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. இவருக்கும் நிறைய தோல்விகளை கொடுத்த படங்கள் உண்டு. ஒரு கட்டத்தில் ஆஃப்டர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் ஆகுது. அந்த படம் வந்து பெருசாக ஓடவே இல்லை. அதோடு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலியிலிருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவருடைய அப்பாவுக்கு வந்து கேன்சர், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த 2 சம்பவங்கள் இவரை ரொம்ப வந்து நொறுக்கிடுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இவர் வந்து எந்த விதமான வேலைகளுமே வந்து செய்யாமல் இருந்தார். வில் ஸ்மித்தோட வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இவருடைய தனி பாணியை வந்து ஹாலிவுட்டில் பதிக்கிறதுக்கு இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து 5 முக்கியமான இவருடைய நம்பிக்கைகள். எப்பவுமே நாம் எந்த விஷயத்தை நம்புகிறோம், அதை எப்படி நம்புகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கைகள் வந்து உங்களை உருவாக்கவும் செய்யும் அல்லது உங்களை அழிக்கவும் செய்யும். இப்போது இவருடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1வது நம்பிக்கை, ஐ வில் நாட் பி அவுட்வொர்க்ட். வில் ஸ்மித் சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஒரு ட்ரெட்மில்ல ஒரு ரேஸில் ஓட போகிறோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் ட்ரெட்மில்ல ஏறி ஓட ஆரம்பிக்கிறோம். நீங்களா ட்ரெட்மில்ல ஓடுறதை நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நான் வந்து கடின உழைப்பை போடுறதுக்கு நான் தயாரா இருப்பேன். நீங்க செய்யற வேலையை விட அதிக அளவு வேலையை செய்யறதுக்கு நான் எப்பவுமே வந்து தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் வந்து சொல்றாரு. இது வந்து அவருடைய முக்கியமான ஒரு நம்பிக்கை. 2வது நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் பீட்ஸ் டேலண்ட். டேலண்ட் அப்படிங்கிறது சம்திங் இன்பார்ன், நீங்கள் பிறக்கும் போதோ அல்லது நீங்கள் வளரும் போதோ உங்கள் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள்.
ஒரு சில செயல்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வரும். அது இசையாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், கதை சொல்கிறதாக இருக்கலாம், எழுதுறதாக இருக்கலாம். ஆனால் இந்த டேலண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் டேலண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு லெவல் வரைக்கும் முன்னேறி இருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு வேர்ல்டு கிளாஸ் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும் அப்படின்னா டேலண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் தேவைப்படுகிறது. என்றைக்கு ஒரு மனுஷன் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் ஒன்றா இணைக்கிறானோ, அர்ப்பணிப்போடு ஒரு துறையில் வேலை செய்கிறானோ, நிச்சயமாக வந்து என்ன தான் டேலண்ட் இருக்கிறவங்க 1000 பேர் அவங்கள சுற்றி இருந்தாலும் இவங்க தனியாக தெரிவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அப்படிங்கிறது டேலண்ட்டை விட மிக உயர்ந்தது. பல நேரத்தில் என்ன தான் உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து பட்டை தீட்டுனா மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்த முடியும். மூணாவது நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒன் பிரிக் அட் அ டைம். வில் ஸ்மித் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவருடைய அப்பா என்ன பண்ணாராம், அவருடைய கடையில் வந்து இருந்த ஒரு பக்கம் செவரு வந்து மொத்தமாக இடித்து தள்ளிட்டாராம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்காக சுவர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் கட்டையும் அவருடைய சகோதரன் கட்டையும் வந்து கேட்குறாராம். இதுக்கு சரிப்பா நாங்கள் வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனேயே வில் ஸ்மித்தும் அவருடைய பிரதரும் அந்த சுவரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 6 அடிக்கு ஒரு குழி தோண்டினாங்க. இதுதான் வந்து அவங்க செஞ்ச முதல் வேலை. அதாவது அந்த அஸ்திவாரம் போடுறதுக்காக 6 அடி குழி எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி வச்சு அந்த சுவரை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுவரை வந்து முற்றிலுமாக கட்டி முடிக்கிறதுக்கு இந்த 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சா. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த செவரோட கடைசி செங்கலை வச்சதுக்கப்புறம் தான் வில் ஸ்மித்துக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி வச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லா செங்கலையும் எடுத்து மொத்தமாக நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சுவராக மாறாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அவருடைய சின்ன வயசில் வில் ஸ்மித் கற்றுக்கிறாரு. 4வது நம்பிக்கை என்ன அப்படின்னா, அப்சல்யூட் ஃபோக்கஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எந்த ஒரு துறையில் நீங்கள் வளர்ச்சி அடையணும், முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த துறையில் உங்களுடைய முழு கவனத்தையும் கொடுக்க வேண்டும். அதாவது 100%க்கு 101% கவனத்தை அந்த துறையில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து வேர்ல்டு கிளாஸ் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் உருவாக்க முடியும். 5வது நம்பிக்கை, பேஷன்ஸ் இஸ் த கீ. நம்ம எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வளர்ச்சி அடையணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கட்டாயமாக அதற்கு நிறைய டைம் எடுக்கும். அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொறுமையோடு நாம் கடின உழைப்பையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் நாம் வந்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பொறுமை அப்படிங்கிறது ஏன் அவசியம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாதியிலேயே அவங்க ஆரம்பித்த வேலைகளை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் யாருக்கு பொறுமை இருக்கோ கடைசி வரைக்கும் அந்த துறையில் அவங்க போராடி ஜெயிக்கும் போது அவங்க வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸான ஒரு பர்சனாக மதிக்கப்படுறாங்க. சரி, இப்போது நம்ம இந்த வீடியோவில் பாதியிலேயே விட்டு அந்த கதையை நம்ம மீண்டும் தொடரலாம். ஆஃப்டர் எர்த் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்புகளும் மிகப்பெரிய ஒரு தாக்கமும் ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் இவருடைய சொந்த பையனும் நடிச்சிருந்தார். இவருடைய தோல்வி படங்கள்லேயே மிகவும் வழி கொடுத்த படம் எது அப்படின்னா, ஆஃப்டர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் சொல்லுவார். இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் தோய்வில் போக ஆரம்பிச்சது. ஆனால் வில் ஸ்மித் அதோட நிற்கலை. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் இவருடைய ஆழமான நம்பிக்கைகளுக்கு திரும்பவும் அஸ்திபாரம் போட ஆரம்பித்தார், கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக படங்களை நடிக்க ஆரம்பித்தார். தோல்வி அப்படிங்கிறது ஒரு வெற்றியாளனுக்கு வெற்றியில் ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. நம்ம தோற்று போயிடுமோ அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இன்னைக்கு பரீட்சை எழுதாமல் இருக்கிறாங்க. வில் ஸ்மித் அழகாக ஒரு கோட் சொல்லுவார், ஃபெயில் ஏர்லி, ஃபெயில் ஆஃபன், ஃபெயில் ஃபார்வர்ட். நீங்கள் வந்து சீக்கிரமாக தோற்று போயிருங்க. அதாவது ஆரம்பத்திலேயே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே தோல்வியை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. 2வது, அடிக்கடி தோல்வியை சந்திங்க. 3வது, நீங்கள் வெற்றி அடைவதற்காக, முன்னேற்றம் அடைவதற்காக தோற்று போங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் எந்த விதமான தோல்விகளை பார்த்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் வில் ஸ்மித் சொல்கிற அறிவுரை. ஸோ தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள். தோல்வி வருதோ வரலையோ உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஜெயிச்சா வெற்றி, தோத்தா அனுபவம். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாடமாக உங்களுக்கு அமையும். அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.